Welcome to Technical Dumb Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல ஒரு இமேஜை எப்படி பாஸ்வேர்டோட அனுப்புறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ் கேர்ள்ஸ் இமேஜ் அனுப்புறது அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கல் தம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ளே ஸ்டோரில் இமேஜ் டு பிடிஎஃப்ன்ற ஒரு ஆப் இருக்கும். முதல்ல அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அதோடய ஆப்பு. ஸோ ஃபஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக இதை டவுன்லோட் பண்ணலாம். இப்போ அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆடுன்ற ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் கேலரி போயிடும். இதில் நீங்கள் மல்டிபிள் இமேஜாகவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லை நான் இப்போதைக்கு ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி அந்த பிடிஎஃப் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பிடிஎஃப் வந்து ஒரு நேம் ஒன்று கொடுத்துறேன் டம்மியாக. கீழே வந்து பாஸ்வேர்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அதில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறேன். கொடுத்துட்டு கீழே ஓகே பட்டன் இருக்கும், அதை மட்டும் ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிவிட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர்க ஐக்கான் இருக்கும். அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பு, டெலகிராம் இல்லை ஃபேஸ்புக் இதில் வேணால் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஒரு பிடிஎஃபாக நான் சென்ட் பண்ணிட்டேன். இது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்படி ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகிட்டு அவங்க இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அதெல்லாம் இப்படி தான் வந்து கேட்கும். பார்த்தீங்களா இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்குது. இப்போ நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ ஏபிசிடின்னு பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுது. இந்த ஆப் யூஸ் பண்ணி இதேமாரி நீங்கள் யாருக்கு வேணாலும் இமேஜை வந்து ப்ரொடக்டிவாக நீங்கள் அனுப்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.